நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களுக்கு செம்மையான வெஜ் ரெசிபி தான் தந்தூரி மஷ்ரூம் ஸ்டஃப்டு வித் பன்னீர் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூமை மேரினேட் பண்ணிக்கணும் மேரினேஷனுக்கு ஒரு கப்பு தயிர் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் தேவையான அளவு உப்பு போட்டு அதெல்லாமே கலந்துடணும் கலந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ண மஷ்ரூமை அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் ஆஃப் லெமனை குவீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரேப் இருந்தால் ரேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது மேரினேஷனுக்காக இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் அதில் பாதி தான் பாதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் அதில் ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் வெங்காயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச மசாலாவை அந்த பன்னீர்லேயே ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர் அந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்குமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மேரினேஷனுக்காக வச்ச மஷ்ரூமை எடுத்து இந்த ஸ்டஃபிங்கை அதில் ஃபில் பண்ண போகிறோம் நான் வந்து மஷ்ரூமில் இருக்கிற ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணலை அந்த ஸ்டெம் அப்படியே தான் இருக்குது அந்த ஸ்டெம்மை சுற்றி தான் நான் இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ண போகிறேன் இப்படி எல்லா மஷ்ரூம்லேயும் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு கனமான பேனில் நல்லா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஃபில் பண்ணி வச்ச மஷ்ரூம் எல்லாமே அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணும் அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு தந்தூரி ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு சார்கோலை நல்லா எரிச்சிட்டு ஒரு கப்பில் அந்த சார்கோலை வச்சு அதிலையே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு லெட்டு போட்டு மூடி வச்சோம்னா அந்த தந்தூரி ஸ்மெல் அதில் மஷ்ரூமில் ஃபுல்லாக இறங்கியிருக்கும் நம்மளோட தந்தூரி மஷ்ரூம் ஸ்டஃப்டு வித் பண்ணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்